மருதநலசாமி யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கீழடி பற்றிய சில அரிய தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழடி என்பது கிமு 2600 வருடங்கள் பழமை வாய்ந்த கலாச்சாரம் என்பது நாம் அறிந்தது. இந்த காணொளி தொகுப்பு இந்த வருடம் சென்னையில் நடந்த புத்தக திருவிழாவில் தமிழக அரசின் சார்பாக கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள் மற்றும் அதன் மாதிரி வடிவங்கள் இடம்பெற்றிருந்தது. இதில் கீழடின்ற புத்தகம்தான் அதிக விற்பனையில் முதன்மையான இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழடி புத்தகம் கிட்டத்தட்ட 24 மொழிகள், இந்திய மொழிகள் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பார்த்திங்கன்னா ஜெர்மன், ஸ்பானிஷு, ஜாப்பனீஸு, இட்டாலி, போர்ச்சுகல், ரஷ்யன், ஃப்ரெஞ்சு, இந்த மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க. இந்த கீழடி மக்கள் வந்து எதனை வந்து அடிப்படையாக கொண்ட சமூகமாக இருந்திருக்கிறாங்கன்னா, வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட சமூகமாகவும், நீர் மேலாண்மையை வந்து ஒழுங்கு பெற கற்று வச்சுருந்துருக்குறாங்க. அடுத்து கட்டிட தொழில்நுட்பம், கைவினை தொழில்கள், விளையாட்டுப் பொருட்கள், வணிகம், குறிப்பாக எழுத்தறிவு, இவை அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு தொழில்நுட்பம், அதாவது இன்றைய நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் அந்த காலத்திலேயே 2600 வருடங்களுக்கு முன்பே இதில் அத்தனையிலையும் முதன்மையாக இருந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீழடி மக்கள் வேளாண் சமூகம் எனவும் கால்நடையை பயன்படுத்தி வேளாண்மை செய்ததாக தகவல்கள் வெளியாகிருக்குது. விலங்குகளின் 70 எலும்பு துண்டுகள் மாதிரி வடிவங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஆய்வு செய்ததில் 53% வந்து திமிலுள்ள காளை, பசு, எருமை, வெள்ளாடு ஆகிய விலங்கினங்கள், மேலும் 6.6% கலைமானுடைய எலும்பு துண்டுகள், அது மட்டும் இல்லாமல் 1.33% காட்டுப்பன்றியுடைய எலும்பு துண்டுகள் வந்து கிடச்சிருக்கு. இதில் குறிப்பாக இந்த கலைமான், காட்டுப்பன்றி, இதனுடைய எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு காயங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த திமிலுள்ள காளையோ இல்லை பசுவோ எருமையோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டு காயங்கள் வந்து இல்லை. இதன் அடிப்படையில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காளை, பசு, எருமை இதெல்லாம் வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த காட்டுப்பன்றி, கலைமான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவிற்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்ம ஊர்களில் கால்நடை வந்து ஒரு வளர்ப்பாக வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வேளாண்மை செய்பவர்கள் கால்நடைகளில் கண்டிப்பாக வளர்ப்பு பிராணியாக வளர்ச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேளாண்மை செய்கிறதே ரொம்ப கஷ்டம். நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை பற்றி பேசும்போது மடையர்கள் மடச்சிகள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நீர் மேலாண்மை பொருளாதார வளர்ச்சிக்கும் வறுமை ஒழிப்பிற்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. நீரின் பயன்பாடு மிக முக்கியமாக குடிநீராக, வேளாண்மைக்கு, வீட்டு தேவைகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு பயன்படுகின்றன. வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஆதாரம் நீர்தான். நீர் ஆதாரங்கள் என்பன கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள், ஊரணிகள், ஆறுகள், உறைக்கிணறுகள் போன்றவையாகும். இத்தகைய நீர் ஆதார வளங்களை முறைப்படுத்தியும் பாதுகாத்தும் புனரமைத்தும் வந்தவர்கள் தான் மடையர்கள். இத்தகைய நீர் மேலாண்மை என பெரும் மடைத்தொழில் மரபினரையே மடையர்கள் என்று இச்சமூகம் குறித்து வைத்திருக்கிறது. அக்காலம் முதற்கொண்டு இக்காலம் வரையிலும் நீர் மேலாண்மை செய்து வருகின்ற வேளாண் குடிகள் மடச்சி, மடையர், மடையள வக்கார், நீராணிக்கர், நீராணியம் என்று பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். மேலும் அகழாய்வு நடைபெற்று வரும் நிலப்பகுதியை அவ்வட்டார பெரியவர்கள் பள்ளுச்சந்தை திடல் என்று அழைக்கின்றனர். பள்ளு என்பதும் வேளாண் குடிகளை குறிக்கும் சொல்லாகவே அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாகவே கீழடி வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. கட்டட தொழில்நுட்பம். கீழடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 2 கட்ட அகழ்வாய்வுகளில் சிறிய அளவிலான செங்கல் கட்டுமானங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 2 கட்ட அகழ்வாய்வில் 13 மீட்டர் நீளமுள்ள 3 வரிசை கொண்ட சுவர் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சுவரில் 38-23-6 அளவு மற்றும் 38-26-6 அளவு கொண்ட 2 விதமான சிங்கக்கருக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. செங்கலின் அகலம் மட்டுமே சிறிது மாறுபட்டு இருக்கிறதே தவிர நீளம் மற்றும் தடிமன் ஆகியவை ஒரே அளவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவை தமிழகத்தில் சங்ககாலத்தை சார்ந்த பிற தொல்லியல் இடங்களில் காணப்படும் செங்கற்களைப் போல 1:4:6 என்ற விகிதாசார அளவிலேயே காணப்படுவதால் அக்காலகட்டத்தில் கட்டுமானத்தில் காணப்படும் தொழில்நுட்பத்தை உய்த்து உணரலாம். சில பகுதிகளில் தரைதளம் கண்டறியப்பட்டுள்ளது. நன்கு சன்னமான களிமண்ணை கொண்டு தரைதளம் அமைத்து செங்கக்கருக்கள் கொண்ட பக்கச்சூழலை எழுப்பியுள்ளனர். மேலும் கீழடி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட செங்கக்கற்கள், சுண்ணாம்பு சாந்து, கூரை ஓடுகள் மற்றும் சுடுமண்ணாலான உரைக்கிணற்றின் பூச்சி ஆகியவற்றின் மாதிரிகள் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டன. இவை ஒவ்வொன்றிலும் சிலிக்கா மண்,
சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் காண கிடைக்கின்றன. அவற்றின் கலவை மற்றும் தன்மை குறித்து விரிவான அறிக்கை பெறப்பட்டுள்ளது. செங்கல் மற்றும் கூரை ஓடுகளின் 80% அதிகமாக சிலிக்காவும் பிணைப்பு காரணியாக அதிக அளவு சுண்ணாம்பும் கலந்துள்ளதையும், சுண்ணாம்பு சார்ந்து 97% சுண்ணாம்பு கொண்டிருப்பதையும் உற்று நோக்கும் பொழுது அக்காலகட்ட மக்கள் மிக தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர் என்பது தெரிய வருகிறது. மேற்படி சுண்ணாம்பு சார்ந்தில் 97% சுண்ணாம்பு இருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவித்திருப்பதால் மிகவும் வலிமையாக இன்று வரை நீடித்திருப்பதற்கு இதுவே சான்றாகும். இப்போது கீழடியில் கைவினைத் தொழில்கள் பற்றி பார்ப்போம். அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட 17 பானை ஓடுகளில் அவற்றில் உள்ள தனிமங்களை கண்டறியும் சோதனைக்காக இத்தாலியில் உள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறைக்கு வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. பானை ஓடுகளில் காணப்பட்ட கனிமங்கள், பாறை துகள்களின் தன்மை, மேலும் அவற்றின் பயன்பாடு குறித்து ஆய்வு முடிவுகள் பெறப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைக்கப்பட்ட தண்ணீர் சேகரிக்கவும் சமையலுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட பானைகளின் தனித்த பானை வனைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளூரிலேயே வனையப்பட்டவை என்பது உள்ளூர் மண் மாதிரியை ஒப்பீடாய்வு செய்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வாய்வில் 2 இடங்களில் 4 மீட்டர் அளவுக்கு மேல் மிகப்பெரிய அளவில் பானை ஓடுகளின் குவியல்கள் கண்டறியப்பட்டதை கருத்தில் கொண்டு கீழடியில் பானை வனையின் தொழிற்கூடம் செயல்பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரலாம். அடுத்து கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் சிலவற்றின் மாதிரிகள் நிறமாலையியல் பகுப்பாய்வு, அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வு முடிவுகளின் மூலம் கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளின் சிவப்பு நிறத்திற்காக இரும்பின் தாது பொருளான ஹேமடைட் என்பதையும், கருப்பு நிறத்திற்கு கரிமப் பொருளான கரியையும் பயன்படுத்தியுள்ளது தெரிய வருகிறது. இக்கருப்பு சிவப்பு நிற பானைகளை 1100°C வெப்பநிலையில் சுட்டு உருவாக்கும் தனித்தன்மை வாய்ந்த தொழில்நுட்பத்தை பண்டைய கீழடி வாழ் குயவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். கீழடியில் கிடைத்த மட்பாண்டங்களின் தொழில்நுட்பம், தனிமங்களின் கலவை, களிமண்ணின் தன்மை ஆகியவை கிமு 6 நூற்றாண்டிலிருந்து கிமு 2 நூற்றாண்டு வரை ஒரே மாதிரியாக இருந்துள்ளன என இத்தாலியின் பைசா பல்கலைக்கழக அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சில பானை ஓடுகளின் மாதிரிகள் தமிழகத்தின் பிற பகுதியில் உள்ள மண்தன்மையை ஒத்திருப்பதாகவும், அது கிமு 2 நூற்றாண்டிற்குரியது என்றும் ஆய்வறிக்கை விளக்குகிறது. எனவே இதன் மூலம் வணிகர்கள், தொழில் சார்ந்தோர், பயணியர்கள் ஆகியோரிடையே நிலவிய வணிக பரிமாற்றங்கள் உறுதியாகின்றன. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள். தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பகடைக்காய், வட்டசில்கள் மற்றும் ஆட்டக்காய்கள் அன்றைய சமுதாயத்தின் வாழ்க்கை முறையையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பிரதிபலிக்கின்றன. அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட விளையாட்டுப் பொருட்களில் பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனவை. கீழடி அகழ்வாய்வில் விளையாட்டுப் பொருட்களான 601 வட்டசில்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதும் மதுரை மற்றும் பிற பகுதியில் இவ்விளையாட்டு பாண்டி என்ற பெயரில் விளையாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாய விளையாட்டுக்கான பகடைக்காய் கிடைத்துள்ளது. சிறுவர்கள் வண்டி இழுத்து விளையாடும் வண்டிகளின் சக்கரங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. மேலும் பெரியவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் விளையாடும் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு அளவிலான 80 ஆட்டக்காய்கள் கிடைத்துள்ளன. கீழடியில் அதிக அளவில் கிடைத்துள்ள இத்தொல்பொருட்கள் சங்க காலத்தில் ஆண் பெண் சிறுவர்கள் விளையாட்டுகளை கண்முன்னே படம் பிடித்து காட்டுகின்றன. கீழடியில் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் தங்கத்திலான 7 ஆபரண துண்டுகள், செம்பு அணிகலன்கள், மதிப்புமிக்க மணிகள், 4000+ கல் மணிகள், கண்ணாடி மணிகள், சுடுமண்ணாலான மணிகள், சங்கு வளையல்கள், தந்த வளையல் துண்டுகள், சீப்பு ஆகிய பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய மதிப்புற அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால சமூகம் வளமுடன் இருந்ததற்கான சான்றுகளாகும். மேலும் இப்பகுதிகளில் வடமேற்கு இந்தியாவின் மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற பகுதிகளில் பரவலாக காணப்படும் அகேட் மற்றும் சூதுபவளம் போன்ற மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கீழடி அகழ்வாய்வில் வணிகம் பற்றிய தகவல் பார்ப்போம். தமிழகத்தில் கடல்வழி வணிகம் சிறப்புற்று விளங்கியமைக்கு நீண்ட கடற்கரையை கொண்டிருந்ததே காரணமாகும். மரக்கலங்கள் வந்து செல்லவும் நங்கூரமிட்டு நிற்பதற்கான வசதியை பெற்றிருந்ததும் மற்ற காரணியாகும். தமிழகம் கீழே மற்றும் மேலை நாடுகளுடன் வணிப தொடர்பு கொண்டிருந்தது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, வளைகுடா நாடுகள், எகிப்து, ரோம் ஆகிய நாடுகளுடன் சிறப்பாக வணிகம் நடைபெற்றிருந்தது. தமிழகத்திலிருந்து முத்துக்கள், மணிகள், துணி வகைகள், மிளகு மற்றும் வாசனைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதேபோன்று மேலை நாட்டிலிருந்து தங்கம், பானங்கள், நறுமண திரவியங்கள், குதிரைகள் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. கீறல்கள் அல்லது குறியீடுகள். இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற வரி வடிவங்களில் காலத்தால் தொன்மையானது 4500 பழமை வாய்ந்த சிந்துவெளி வரி வடிவங்களாகும். சிந்துவெளி பண்பாடு மறைந்ததற்கும் தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்கள் தோன்றியதற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு வரி வடிவம் இருந்தது. அவ்வரி வடிவத்தினை ஆய்வாளர்கள் குறியீடுகள் என்றும் கீறல்கள் என்றும் அழைக்கின்றனர். இவற்றை சாதாரண கீறல்கள் என்றும் புறந்தள்ளிவிட இயலாது. ஏனெனில் இவை சிந்துவெளி வரி வடிவத்தின் நீட்சியாகவும் தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்களின் முன்னோடியாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். சிந்துவெளி எழுத்துக்கள் போன்ற இவற்றை படித்தறிதலும் முழுமை பெறவில்லை. தமிழ் பிராமிக்கு, அதாவது தமிழ் எழுத்துக்கு முந்தைய வரி வடிவமாக விளங்கிய குறியீடுகள் பெருங்கற்கால மற்றும் இரும்பு கற்கால மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் எழுத்து வடிவமாகும். கீழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இத்தகைய கீறல்கள்
பொறித்த 1001 பானை ஓடுகள் இரும்பு காலம் தொட்டு இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை எழுத்து முறையை அறிந்துள்ளனர் என்பது உணர்த்துகின்றன. இந்த பானை ஓடுகளில் பின்வரும் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது வேந்தன், சேந்தன், அவதி, திசன், சந்தன், சாத்தன், மடச்சி, மடையர், எரவாதன், உத்திரை, ஆதன், முயன், இயனன், குவீரன், குலவன், உலசன், கோதை போன்ற தமிழ் பெயர்கள் இப்பானை ஓடுகளில் இடம்பெற்றிருந்தன. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.